தமிழகத்தின் துணை முதல்வர் அவர்களுக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் அன்னைங்களுடைய திரைத்துறையை சேர்ந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கம். புரட்சி தலைவர் அவர்களுடைய பேரில் இந்தியாவிலேயே உயர்ந்த அரங்கான இந்த படப்பிடிப்பு தளம் இது வந்து இப்படி ஒரு விழாவில் துவக்கப்படுது. எல்லாரும் சொன்ன அதே ஆசை தான், இந்த படப்பிடிப்பு தளம் மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு எல்லாமே இருக்கிற ஒரு பெரிய ஷூட்டிங் ஸ்பாட்டாக மாறணும். அண்ட் தொழிலாளர்கள் எல்லாருக்கும் நிறைய வீடுகள் வரணும். ஏன்னா மொத்த தொழிலாளர்களும் இங்கேயே இருந்தால் தான் தொடர்ந்து இங்கேயே படப்பிடிப்புக்கு வந்து போக முடியும். இல்லைனா போயிட்டு வர தூரம் அந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் இருக்கும்னு நம்புகிறேன். ஆனால் சீக்கிரத்தில் இது பெரிய துவக்கமாக நான் பார்க்குறேன் நான். ஏன்னா இந்தியாவிலே பெரிய விஷயம் அப்படின்றது. அண்ட் அதையெல்லாம் தாண்டி அதுக்கு புரட்சி தலைவர்களுடைய பேருங்கிறது இன்னும் சந்தோஷமான பொருத்தமான விஷயம். ஏன்னா அவர் பேரில் ஆரம்பித்த எதுவுமே தோத்ததில்லை இது வரைக்கும். அப்படி இந்த படப்பிடிப்பு தளம் இன்னும் இந்தியாவில் ஒரு பெரிய அரங்கை தாண்டி உலகில் இன்னும் ஒரு பெரிய படப்பிடிப்பு தளமாக மாறணும். அதுக்கான ஹைடெக் வசதிகளோடு வரணும். இங்கே இன்னும் நிறைய வீடுகள் வரணும், அடுத்தடுத்த படப்பிடிப்பு தளம் வரணும் அப்படின்றது எனக்கு எக்ஸ்ட்ரா ஆசை ஜாஸ்தி. ஏன்னா எனக்கு வீட்டிலேருந்து கொஞ்சம் பக்கமாக இருக்குது, இதுதான். மற்ற லொக்கேஷன்லாம் ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கு. அதனால் இது சீக்கிரம் நடக்கும். அண்ட் இங்கே இருக்கிற பெரியவங்க எல்லாம் அதுக்கான எல்லா விஷயங்களையுமே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் செல்வமணி சார் அவருடைய டீமோட பெரிய முயற்சி, அதுக்கு ஒட்டுமொத்த அரசும் இப்போ இங்கே துணை இருக்கிறாங்க. அதை பார்க்கும்பொழுது சந்தோஷமாக இருக்குது. இன்னும் சினிமா பார்க்கும்பொழுது இது ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்கிற ஒரு துறை மாதிரி தெரியும். ஆனால் அப்படி இல்லை, இவங்க எல்லாம் நிறைய உழைச்சி என்ன மாதிரி ஒரு 7-8 நடிகர்கள் நாங்கள் தான் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கோம், அதை பார்த்துட்டு சினிமாவே நல்லா இருக்குன்ற மாதிரி இருக்குது. அப்படி இல்லை, இங்கே நிறைய பேர் வந்து இன்னும் போராட்டத்தோடு தான் இருக்கிறாங்க. பட் அந்த போராட்டத்துக்கெல்லாம் சீக்கிரம் ஒரு நல்லது நடக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போது டிக்கெட் ரேட் மாறி இருக்குது, டிக்கெட்டோட டிரான்ஸ்பரன்சி வர ஆரம்பிச்சிருக்கு. அடுத்து பைரசி குறையும் நம்புகிறேன். பைரசி குறையும் பொழுது இந்த திரைத்துறை இன்னும் பெருசாக வளரும். அது வளரும் பொழுது இந்த மாதிரி நிறைய அரங்குகள், நிறைய படப்பிடிப்பு தளங்கள் வரும் பொழுது வேலைவாய்ப்புகள் பெருகும். அப்படி பெருகும் பொழுது எல்லா துறைகள் போல் சினிமா துறையும் ஒரு நல்ல துறை, அது அரசுக்கு வருமானம் ஈட்டித்தர துறையாக மாறும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. இதில் நானும் ஒரு சின்ன பகுதியாக இருக்கேன். செல்வமணி சார் சொன்ன மாதிரி அந்த பெப்சி டீம் மொத்தமாக சேர்ந்து ஒரு பெரிய முயற்சி எடுக்கிறாங்க. அதில் எங்களை மாதிரி ஆட்களால் என்ன பங்கு கொடுக்க முடியுமோ அதை நிச்சயமாக செய்வோம். அண்ட் இந்த மேடையில் என்னையும் ஒரு பார்ட்டாக வச்சுக்கிட்டதுக்கு ரொம்ப 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 நன்றி. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.